வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி செய்ய போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், பிரிஞ்சு ரைஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கேரட் கட் பண்ணியிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா காயும் சேர்த்து ஆயிலையே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன். இப்போ நான் கிரேவிக்கு 3 தக்காளி, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். 1 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 5-6 காஷ்யூஸ் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிறவளோ நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசம் போகிறவெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து பச்சை வாசம் போகிறவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முந்திரி போட்டு அரைச்சிருக்கிறதுனால நமக்கு கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கும் போது தயிர் தனித்தனியாக தெரியும். இப்போ தயிரும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண காயை இதோட சேர்த்து கிரேவியும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி இன்னுமே திக்காயிடுச்சு, நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1 பிஞ்ச் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம ஏற்கனவே ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.